ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் தாங்க வந்திருக்கோம். ராமேஸ்வரம் எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அங்கதான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அதுக்காக நம்ம வந்திருக்கோம். காலேஜ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஸோ நாங்கள் காலேஜ் முடிச்சு ஒரு 7-8 வருஷம் இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம். வந்துட்டோம். நேற்று வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து மேரேஜ். கிளம்பிட்டேன், நான் கிளம்பிட்டேன். என் கூட ஒரு வந்து ஒரு ஜந்து ஒன்று வந்துச்சு. அந்த ஜந்து நீங்கள் இந்த கண்ணாடியில் பார்க்கலாம், பாதி பாடி மட்டும் தெரியுது பார்த்தீங்களா. என்னாச்சுன்னா, எல்லாரும் ஃப்ரெண்டுக்கும் நடக்கிறதாங்க. என்னென்னா, நைட்டு ஃபுல்லு என்ஜாய் பண்ண பார்ட்டியில் அசில் பார்த்தீங்கன்னா, காலையில் கல்யாணத்துக்கே போகாமல் நிறைய மேரேஜ் இப்படி மிஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒருத்தன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்திரா எந்திரா, நான் பாருங்கள் அவுட்ஃபிட்டு ஃபுல்லாக வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டேன். இவன்ட்ட எந்திரான்னா என்ன சொல்கிறான்னா, நீ போயிட்டு வாடா, நான் அப்புறமா வரேன் அப்படின்றான். ஏடே கல்யாணத்துக்கு வந்துருக்கோண்டா, டேய் இவனா அவனை காட்டுறான் பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் எந்திரிடா எந்திரி, கல்யாணத்துக்கு போகலாம். டேய் வாடா இங்கே எதுக்கு வந்தோம் தெரியுமா ஃபஸ்ட்டு? எதுக்கு வந்தோம்? அதுக்குள்ளே யாரோ தட்டிட்டாங்க, கதவு தட்டுறாங்க. யாரும் பாப்பா வேடா கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டாங்களா தெரியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற மாதிரி தெரில. நானும் அது கிளம்பி போகிறேன். எப்படி கல்யாணம் முடிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 9:30 மேலே ஆகிடுச்சு. 8-9 தான் முகூர்த்தம் சொல்லியிருந்தாங்க. தெரில, சரி போய் மாப்பிள்ளையாவது பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டாச்சேன் நம்ம ஆள் பாருங்கள், இன்னும் அப்படியே ஏதோ இப்படி ராக்கெட் எப்படி விடுறதுன்னு யோசிச்சுட்ருக்கான். இன்னும் நல்லா மும்முரமாக யோசிச்சுட்ருக்கான். டேய் நீ ராக்கெட்லாம் விட்டுட்டு நான் போய் நல்லா மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஏன் வாங்க முடியாது, புரியல ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ஃபுல்லும் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல்லைக்கானி தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வர்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, பாய். நம்ம வந்து இனி மண்டபத்தில் பார்ப்போம். நேராக பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு தான் போனோம். ஸோ மண்டபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் மேரேஜ் நடக்குதுனாங்க. ஸோ அதான் நேராக கோயில் வந்து பார்த்தா செம்ம கூட்டங்க. இதில் எப்படி நம்ம உள்ளே போய் மாப்பிள்ளையை பார்க்குறதுன்னு தான் யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஆனால் எப்படினா உள்ளே போய் பார்த்து தான் ஆகணும். ஆனால் நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கலங்க. எப்படியும் அடிச்சு பிடிச்சி உள்ளே ஏறிட வேண்டியதுதான். போய் அவனை தேடி போய் மூஞ்ச காட்டிட்டு அப்புறமா அடுத்துள்ள வேலையை பார்க்க வேண்டியதுதான். உள்ளே வந்துட்டேங்க. ஆனால் உள்ளே வந்தப்போ தான் தெரியுது, இங்கே ஒரு கல்யாணம் இல்லைங்க. கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போக போதும் ஆகிடுச்சு. மொத்தம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கல்யாணம் அந்த கோயிலில் நடக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருந்திருக்குங்க. ஸோ பார்த்துட்டேன் அவனை. பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம பசி காலில் எதுவுமே சாப்பிட்லையா, ஒரு 10:00 கிட்ட ஆகுது. கையில் காசு வேறு எடுத்துகிட்டு வரல. நேராக மண்டபத்துக்கு போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்காந்தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயில் அஞ்சு அதிகமாக தாங்க இருக்குது. மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, பொங்கலும் இட்லியும் கிடச்சிதுங்க. ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துருக்கு, நான் வந்து லேட்டாக வந்ததுனால காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பொங்கலும் சாம்பார்லாம் கிடச்சிது. பக்கத்தில் தாத்தா சொன்னாங்க பந்திக்கு முந்தினும் தம்பி இல்லைனா இப்படி தான் அப்படின்ட்டாங்க. சரி, ஒரு வயசான சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டேன், ஓகே ஓகே. காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இனி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, போய் மாப்பிள்ளை இங்கே மண்டபத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அவனை பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு போக வேண்டியது தான். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு வர்ற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வரலங்க மாப்பிள்ளை, இன்னும் கோயிலேருந்து வந்து இங்கேருந்து ரீச் ஆகலை. ஓகே, என்னதான் சரி, அவனுக்காக வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து மொய் எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன மொய் எழுதுறாங்க, வீடியோ எடுக்கும் தான் தாத்தா ஷாக் ஆகிட்டாரு. ஏதோ மொய் பணத்தை பாக்கெட்டில் வைக்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சரி, அதுக்கப்புறம் வீடியோ எடுப்பா, வீடியோ தான் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். உஷாராயிட்டார் அவரும். ஸோ இதான் என்ட்ரன்ஸ், அவனுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்தாங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்க வேண்டியது. அங்கே ஒரு ஜந்து ஊருக்கானே அவன் என்ன ஆகிட்டுருக்கான்னு தெரியல, அவனையும் போய் பார்க்கணும். ஸோ மாப்பிள்ளை வர்ற டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். என்னென்னா எல்லோருமே அப்படியே அறக்க பறக்க ரொம்ப ஸ்பீடில் இருக்காங்க. பட்டாசுலாம் போட்டு வரவேற்பு சும்மா தண்டப்பட்டலாக இருந்துச்சு. பாரு முன்னாடி ஏதோ வச்சுருக்காங்க, அந்த சரவடி வச்சுருக்காங்க. ஏ இப்போலாம் காட்டுறான் அப்பா. ஆனால் நிஜமாலே கல்யாணம் நல்லா கூட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து திருவனந்த சாரி
ராமநாதபுரம் தான் என் ஃப்ரெண்டு, பட் ஆனால் வந்து செட்டில்டு வந்து அந்தமானில், பட் அங்கே தான் வந்து ஃபுல்லுமே இருந்தது. பட் இங்கே வந்தப்பறம் பாருங்கள் இவ்வளோ கூட்டம், ஆளுங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். வந்துட்டாங்க, வந்து இறங்கிட்டாங்க மாப்பிளை. டேங்க அப்பா, எல்லாருக்கும் ஹை சொல்கிறாங்கப்பா. எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன மாதிரில ஹை கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். சரி ஓகே, அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, நானும் போய் அவங்க கூட மிங்கிள் ஆகிட்டு அடுத்து வந்து நேராக வந்து ரூம் போகிறதாங்க பிளானு. ஸோ ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வந்த இடத்துல அப்படியே பிரியாணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் ஒரு கடையில். ஏன்னா ரூமில் அவனும் சாப்பிட்ருக்க மாட்டான், ஸோ பிரியாணி ஒரு 11:30 ஆகுது. பிரியாணி வாங்கிட்டு சுடுசுடு பிரியாணி வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியல, இன்னும் எந்திரிக்கலையா என்னென்னு தெரியலீங்களே. சரி, அவன் வந்து கேரளா ஆக்சுவலி. அப்போது வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்பவுமே நெய்சூர் அந்த மாதிரி பிரியாணி தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் தான் தம் பிரியாணி கிடைக்கும். ஸோ அது அந்த பிரியாணி நாங்கள் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தோம், அப்போ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தம் பிரியாணி வாங்கிட்டு போயிருக்கேன். கண்டிப்பாக செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுவான் தான் நினைக்கிறேன். ஆனால் உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், டீ கேட்குற பார்த்தியா, இதுதான் கொழுப்புன்றது. அவன் சர்ப்ரைஸ் ஆவான்னு பார்த்தா அவன் திரும்பி எனக்கு கொடுத்துட்டாங்க சர்ப்ரைஸ். டீ வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறான்.